லட்சுமி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அருள்மிகு ஸ்ரீ அன்னை காளிகாம்பாள் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் பழைய ஜார்ஜ் டவுன் பாரிஸ் கார்னர் அப்படின்ற ஒரு இடத்துல நாம் வந்து தரிசனத்துக்காக வந்திருக்கோம். எவ்ரி ஃப்ரைடே நம்ம வந்து தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரைடே நம்ம இன்றைக்கும் இந்த ஃப்ரைடே வந்திருக்கோம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தம்புச்செட்டி ரோடு அப்படின்ற ஒரு இடத்துல பாரிஸ் கார்னரில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலில் வந்து விஸ்வகர்மா சமூகத்தின் முத்துமாரி ஆச்சாரியா அவங்களுடைய தலைமையில் 1640 இந்த கோயில் வந்து நிறுவப்பட்டது. காளியம்மன் எப்போதுமே நம்ம பார்த்தோம்னா கையில் வந்து தமருகம், சூளம், கட்கம், கவாளம் இதை வச்சு தான் பயங்கர ஆயுதங்களோட காட்சி கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் நீங்கள் உள்ளே வந்து அம்மனை நீங்கள் தரிசிக்கும் பொழுதும் அவ்வளோ ஒரு அன்பே உருவான ஒரு வடிவம் வந்து எழில் கொஞ்சம் திருமேனியோட காட்சி தராங்க. ஆணவத்தை அழைக்கும் அங்குசம், ஜென்ம பாம்ப வலைகளில் இருந்து மீட்கும் பாசம், சுகபோகத்தினை நல்கும் நீரோத்பவ மலர், வரத முத்திரை, சோமன், சூரியன், அக்னி போன்ற மூன்று கண்கள் அப்படின்றது வலது காலை தொங்கவிட்டு கொண்டு அமர்ந்த கோலத்தோட காட்சி கொடுத்துட்ருக்காங்க இந்த காளியம்மன். அம்மனுக்காக இந்த கோயில் வந்து முதல்ல அர்ப்பணிக்கப்பட்டது 1640 இந்த கோயில் வந்து கடற்கரை பகுதியில் முதல்ல இருந்துச்சு. 1678 இப்போ நம்ம பார்த்துருக்கா அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் கோயில் சீரமைக்கப்பட்டது. இந்த கோயிலில் 1980 10 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு ராஜகோபுரம் அமைக்கப்பட்டதும், 2014 மீண்டும் ஒரு புதிய ராஜகோபுரமும் கட்டப்பட்டது. 3 அக்டோபர் 1677 அதாவது 3 அக்டோபர் 1677 மராத்திய பேரரசர் சிவாஜி காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணதால் கல்வெட்டுகளையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. முதல்ல ஜார்ஜ் டவுனில் வசித்த பாரதியார் இங்கே வந்து அம்மனை தரிசனம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, யாதுமாகி நின்றாய் காளி அப்படின்ற ஒரு சிறப்பான பாடலையும் அம்மனுக்காக பாடியிருக்காங்க. நிறைய சன்னிதானங்கள் இருக்குது நம்ம கோயிலில், வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். அதே மாதிரி விஸ்வகர்மா ஜெயந்தி மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த கோயிலுக்கு நம்ம வீடியோஸ் பார்த்து வந்தவங்களுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அருள்மிகு ஸ்ரீ இஷ்டசித்தி விநாயகர் கோயில், இந்த விநாயகர் கோயிலை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்னை ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோயிலை நம்ம தரிசனம் பண்ணுறோம். தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் கோயிலுக்கும் அம்மன் கோயிலுக்கும் இடையில இங்கே வந்து உங்கள் பேர் சொல்லுங்கள். சுரேஷ் பாபு சார், சுரேஷ் பாபு கடை வச்சுருக்காங்க. இங்கே உங்களுடைய திங்ஸ் எதுவாக இருந்தாலும் இவர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு போகலாம், ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் கொண்டு வர்றது ஏதாவது திங்ஸ் இருந்தாலும் சரி, பேக்ஸாக இருந்தாலும் ஸ்லிப்பர்ஸ் இது எல்லாமே நாங்கள் இங்கே தான் விட்டுட்டு போவோம். இவர்கிட்ட பத்திரமா நாங்கள் வரும்பொழுது கரெக்டாக எடுத்து, நம்மளுக்கே சில சமயம் எனக்கே கன்ஃபியூஷன் இருக்கும் இது நம்மளோடு தானே, ஆனால் இவருக்கு வந்து கரெக்டாக யார்கிட்ட நம்ம எந்த திங்ஸ் வாங்கணுன்றதை கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக இவர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு போங்க. அதுக்கு பக்கத்துலேயே அக்காவோட கடையில் நிறைய பூக்கள் வச்சுருக்காங்க, வில்வையலம், அதே மாதிரி அருகம்புல், தாமரைப்பூவு. தாமரைப்பூவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்காத போகவே மாட்டீங்க, தாமரைப்பூ, எருக்கம்பூ மாலை அந்த மாதிரி. ஸோ நம்ம கோயிலில் போது உமேஷ் சாட் ஹவுஸ் அப்படின்றது, இங்கே நான் வந்து என் பாப்பாக்காக ஒரு சமோசா வாங்கினேன். பாப்பா சொன்னாங்க உன்னிலே ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு, நிலை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரி, நம்ம கோயில் வந்தோன்னா மறக்காமல் சாமி கும்பிட்டுட்டு பூ வாங்கிட்டு ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுட்டு நம்மளுடைய உமேஷ் சாட் ஹவுஸ் அப்படின்ற நம்மளுடைய இந்த கடையில் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். அப்போவே செஞ்சு அப்போவே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும், உங்களுடைய கம்ஃபர்டபுள் ஒரு ரேட்டாகவும் நம்ம உமேஷ் சாட் ஹவுஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு சமோசா வாங்க போகிறேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேஸ்ட்டில் பாப்பாக்கும் எனக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் லதா, சென்னை புதுப்பெருங்குளத்தூர் ஏரிக்கரையிலேருந்து. இப்போது நம்ம அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோயிலில் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பக்கத்துலேயே இங்கே வந்து ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போனாலும் இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் கோயில் சுற்றி உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். அவசியம் நீங்கள் எல்லாருமே வந்து கோயிலில் விசேஷங்களில் அடுத்தடுத்து கலந்துக்கோங்க. உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வேண்டிக்கிட்டேன், நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும்னு. கண்டிப்பாக நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.